विराजन असुर सीता अब तूक
நிம்மதி அதை வந்து கருணை காட்டத்துல எல்லாம்
எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து எது தெரியுமா, எனக்கு ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியம் அவளுடைய உயிர். என் உயிரிலும் மேலானவள் நீ, அதிலும் மேலானவன் லக்ஷ்மணன். என் உயிரை விட்டாலும் விழு, அப்பியகம் ஜீவிதம் ஜஹ்யாம், ஒன்ன விட்டாலும் விழு. வாம்பா சீதே லக்ஷ்மணன் விட்டாலும் விழு. வாம்பா சீதே ச லக்ஷ்மணா நது பிரதிஜாம் சம்ஸ்கிருத்திய, என் பிரதிஜையை மட்டும் நான் விடவே மாட்டேன். அதுவும் விசேஷமா பிராமணர்கள் கிட்ட விடவே மாட்டேன். பிராமணே யோ விசேஷதா, மகர்ஷிகள் கேட்டுக்கா சரணாகதி பண்ணிருக்கா, சரணாகதி பண்ணவாங்க காப்பாத்தது நான் விரத வச்சிருக்கேன், அதிலே நான் உண்மாங்கவே மாட்டேன். மேலும் இது தர்மகாரி, அவள தர்மம் பண்ணியிருக்கா, அதர்மம் அவளுக்கு நேர்றதுன்னா அதை அழிக்கவே நான் கடவே அப்படின்னு சொல்லி சீதைக்கு சமாதானம் சொன்னாராம் ராமர். மேல இப்படி கலந்தி போயிட்டுருக்கா, பஞ்சவட்டி வரப்போர் பஞ்சவட்டிக்குள்ள அவர் நுழைய போறான்னு தெரியாது. அங்க ஒரு குட்டி ஆசிரமம் இருக்கும், அந்த ஆசிரமம் குள்ளமா குட்டியா இருக்கும். எந்த ரிஷி இருக்கா அப்படின்னு உள்ள போய் பார்த்தா குள்ளமா ஒரு ரிஷி இருக்கு, அகஸ்திய மகர்ஷி. அகஸ்திய மகர்ஷி விழுந்து வணங்கினார்கள். அகஸ்திய மகர்ஷி ராமருக்கு முக்கியமான ஒரு அஸ்திரத்தை கொடுக்குறார். இந்த அஸ்திரத்தை வச்சுட்டுதான் ராமர் ராவண சம்ஹாரம் பண்ண போறார். அதனால அந்த முக்கியமான அஸ்திரத்தை பெற்றுக்கொண்டு மேல பஞ்சவட்டிக்குள்ள நுழையலாம். பஞ்சவட்டி ரொம்ப ரம்யமான இடம், இப்போ போனால் கூட நம்மளுக்கு நம்ம மாநிலத்திலே இருக்கு, ரொம்ப நல்லா செஞ்சிருக்கோம், ரொம்ப நல்லா இருக்கும். கோதாவரி நதி கரையில் அற்புதமாக இருக்கும். அதை பார்த்தா ராமதுரான் ரொம்ப அழகாக கேடா லட்சுமணா, இந்த இடத்துல ஒரு பர்ணசாலை கட்டி அப்படின்னா எப்படி தெரியுமா கட்டணும்னு, ரமதே எத்திர வைதேகி வாம் செய்த லக்ஷ்மணா தாதிருஷோ திருஷ்யதோ தேசா சன்னிகிருஷ்ட ஜலாசயா. இங்கே இந்த கோதாவரி நதி பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு இடத்த கட்டு, அந்த இடம் உனக்கும் சீதைக்கும் பிடிச்ச மாதிரி கட்டு அப்படின்னா. லக்ஷ்மணருக்கு கண்ணே கண்ணி விழுந்து காலில் விழுந்துட்ட ராமர், ராமா நான் வந்த பயனே வீணா போயிருக்கேன் அப்படின்னு அழகா, என்னடாப்பா சமாச்சாரம் அப்படின்னா, இப்படி கூட நீ சொல்லிக்கிறேன், உனக்கு பிடிச்சதுன்னு சொல்லிக்கிறேன், நான் ஒரு தனி எங்கே இருக்கேனா, உன்னுடைய ஸ்டேஷன் தான், உன்னுடைய ஆசா பாசங்கள் விருப்பு வெறுப்புகள் இருக்கு, மேலே எனக்குன்னு தனியா உனக்கு கிடையவே கிடையாது. இங்க வந்து செய்யற சொன்னா நான் செய்வேன், செய்ய சொல்லு, இதை செய்ய சொல்லு, கிரியதாமிதி மாமதா அப்படின்னு லக்ஷ்மணர் அந்த இடத்துல அப்படின்னு சொன்ன உடனே ராம சொன்ன சரிப்பா, எனக்கு பிடிச்ச மாதிரியே கட்டு அப்படின்னு சொல்லி அற்புதமா ஒரு வர்ணசாலையை அமைக்க வைத்த அமைச்சர் லக்ஷ்மணர் அந்த வர்ணசாலையினுடைய அழகையும் அதை எப்படி ஸ்ரத்தையா அதை கட்டியிருக்காருங்கிறத பார்த்த உடனே ராம சேர்த்து கட்டிவிட்டாரு லக்ஷ்மணர். நேற்று பார்த்தோம் பரதனை கட்டினார் ராமலிங்கம், பரதனை கட்டிக்கும் பொழுது லக்ஷ்மணருக்கு மனசுல தோணிக்கான், ஆஹா எப்பேற்பட்டு கொடுத்து வச்சது பரதன், இப்படி ராமனா ஆசையா எடுத்து ஒரு பாவத்தோட கட்டிக்கிறாரே அப்படின்னு மனசுல அவர் தோணிக்கான். இன்னைக்கு சில காலங்கள் கழிச்சு அவருக்கு இந்த பாக்கியம் கிடைச்சு விடுக்கும். வெறும் ஆலிங்கனம் மட்டும் பண்ணிக்கிற அற்புதமான வார்த்தைகள் சொல்றார் ராமபிராம், பாவஜ்ஞேன கிருதஜ்ஞேன தர்மஜ்ஞேன ச லக்ஷ்மணா வயா புத்திரேண தர்மாத்மா அசம்பிருத்த பிதாமமா. லக்ஷ்மணா இப்படி நீ கைங்கரியம் பண்றேப்பா, பாவஜ்ஞேன பாவம் தெரிஞ்சு கைங்கரியம் பண்றே, கிருதஜ்ஞேன செய் உரை தெரிஞ்சு கைங்கரியம் பண்றே, தர்மஜ்ஞேன தர்மம் தெரிஞ்சு கைங்கரியம் பண்றே. நீ பண்றதை பார்த்தா எனக்கு நீ தம்பின்னு தோணு, எப்படி தெரியுமா சொல்றது, பயாபுத்திரே நகர்மாத்மா சம்பிருத்த பிதாமமா, நம்மளுடைய பிதாவால தசரத மகாராஜரே வந்துட்டாரோ என பாக்குறதுக்குன்னு தோன்றது அப்படின்னு நல்ல சத்தோட சொல்லி கட்டிட்டாராம் ராமபிரான். லக்ஷ்மணர் லக்ஷ்மணருக்கு ரொம்ப சந்தோஷம், இப்படி சௌக்கியமா அவர் இருந்துட்டு வந்தா ஆல்மோஸ்ட் 13 வருஷம் ஆயிடுச்சு இடத்துல இருந்ததே இருக்கான். கடைசியில கடைசிய 1 வருஷம் காலத்துல அங்க வில்லி என்டர் பண்ணுறான், இந்த சொல்றான் ராமாயணத்தினுடைய ஃபேமஸ் வில்லி, அவர் பஞ்சவட்டிக்குள்ள வந்தான். இந்த வில்லியினுடைய எண்ட்ரி எண்ட்ரிய ஸ்ரீநிதி சுவாமி ரொம்ப அழகா சொல்றார் மஞ்சு ராமாயணத்தில். அவர் எப்படி வந்தானா, பஞ்சவட்டியாம் திருஷ்வா விபஞ்ச ரத சம்பவம் பஞ்சபாணார்பிதா ஜக்ஞே விபஞ்ச முகசோதரி, பஞ்ச 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 பஞ்சன்னு 4 குவார்டர்ஸ்க்கு வரும் இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்றாரு, பஞ்சவட்டியாமம் திருஷ்வா பஞ்சவட்டியில இருக்கக்கூடிய ராமரை பார்த்தா, எந்த ராமரவர், விபஞ்ச ரத சம்பவம், விபஞ்ச அப்படின்னா 10, விபஞ்ச ரத அப்படின்னா தசரத, தசரத புத்திரரான ராமரை பஞ்சவட்டியில பார்த்தா. யார் பார்த்தா,
விபஞ்சம் சகோதரி அகைன் விபஞ்சனகா தச தசமுகன் ராவணனுடைய சகோதரியான சூர்பனகிரி பஞ்சவட்டியில தசரத புத்திர ராமனை பார்த்தா பார்த்த உடனே அவளுக்கு என்னாச்சு பஞ்சபானார்த்திதா ஜக்ஞே அவளை வந்து அஞ்சு பானங்கள் தாக்கிட்டான் மன்மத பானங்கள் பானங்கள் தாக்கிட்டான் அவள் அந்த மாதிரி ரொம்ப அழகா இந்த பஞ்ச 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 பஞ்சன்னு ஒரு ஸ்லோகத்தை அமைச்சிருக்கா ஸ்ரீதி சுவாமி இப்படி வந்தாலும் இந்த சூர்பனகிரி பார்த்தா ராமனை பார்த்த உடனே அவளுக்கு ரொம்ப ஆசை வந்துதான் அதனால தனக்கானே ரொம்ப அழகா மான் போல கண்ணுடையவள் மாதிரி ஆக்கிடு ஸ்வர்ண திருமேனி எல்லாம் வச்சிருந்தது திருமேனி சொல்லக்கூடாது அப்படியே வருது வாய சீதா தேவி தான் ஸ்வர்ண திருமேனி உடையவள்னு சொல்லி சொல்லி பழக்கம் அதனால ஸ்வர்ண திருமேனின்ற உடனே சீதா தேவி நினைச்சிட்டு திருன்ற வார்த்தை தானா வருது ஸ்வர்ண தேவியோட வந்தா அந்த சூர்பனகா வந்த உடனே நாமரை பார்த்து சொல்றான் யாரப்பா நீ இப்படி காட்டுல எவ்வளவு அழகா இருக்கியே நீ என்ன கல்யாணம் பண்ணிட்டு நானும் நீயும் இந்த காட்டுல ஜாலியா பலம் வரலாம் நான் அவனுக்கு எல்லா சௌக்கியங்களும் பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னான் ராமன் வந்து யாருன்னு கேட்ட உடனே அத்தனையும் ஒண்ணு விடாம அவன் சொல்லிடும் நான் தான் யாரு தான் ராமன் தசரத் தசரத் இது பக்கத்துல இருக்கிறது லக்ஷ்மணன் என்னுடைய தம்பி இது சீதை என்னுடைய மனைவி ஓகே இந்த இன்ட்ரடக்ஷன் போதுமா போறாரு இவர் தான் ஆர்ஜவம் உடையவராச்சு அத்தனையும் சொல்லிடுவார் நான் வந்து அயோத்தியில இருந்தேனா எங்க அப்பா ராஜ்யம் ஆண்டுட்டு இருந்தாரா என்னை யுவராஜா ஆகணும்னு நினைச்சாரா எங்க அம்மா வரன் கேட்டாரா எத்தி அதனால நான் காட்டுக்கு வந்திருக்கேன் இப்ப காட்டை ரசிச்சு இருக்கேன் அத்தனையும் சொல்லிட்டாரு அவன் கேட்டாரு நீ யாருன்னு கேட்டான் ஆனா இப்பேற்பட்ட ஆர்ஜவம் வந்து யார் எப்ப கேட்டாலும் பூர்ணமா உண்மையை சொல்லிடுவேன் அத்தனையும் சொன்னா சொல்லிட்டு அப்புறம் கேட்கிறாரு நீ யாருமா அப்படின்னு கேட்டாரு இந்த சொல்றா தென்னிலங்கையாட்டி அரக்கர் குலப்பாவை மன்னன் தன்னல் தங்கை என்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறான் இந்த லங்கையும் இருக்கு அது ரொம்ப பெரிய ராஜ்யம் அந்த ராஜ்யத்தினுடைய செழிப்பான அதிபதி ராவணனுடைய நல்ல கதை தான் அப்படின்னு தனக்கானே நல்லவன்னு சொல்லிக்கிறான் அவ தான் சொல்லணும் வேற யாரோட நல்லவன்னு சொல்ல போகுது அதனால சொல்லிட்டா நல்ல கதை தான் அப்படின்னு அந்த பார்த்த ரொம்ப அழகா இருக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்டான் ராமன் சொன்னா இதெல்லாம் பாசிட்டிவ் இல்லை இப்ப பாக்குறியே இதுதான் என்னுடைய மனைவி சீதை நானும் ஏகப்படுத்தியிருக்கேன் இதெல்லாம் எனக்கு சரி வராது அப்படின்னா இவன் சொன்னா யாருமே இப்ப அழகு இடுப்பே காணும் எனக்கா இவ்வளோ பெரிய இடுப்பு இருக்கு அதனால என்னதான் கல்யாணம் பண்ணிக்கும் என்னோட இருந்தேன்னா இந்த காட்டு மிருகங்கள் எல்லாம் அவன் ஒண்ணுமே பண்ணாரு இவளை பார்த்தா இவளே மான் மாதிரி இருக்கா ஏதாவது சிங்கம் புலி வந்து அடிச்சு சாப்பிட்டு போயிட்டே இருக்கு நான்னா ஞான மாதிரி இருக்கேன் அவனை காப்பாத்திருக்கேன் எல்லாருக்கிட்டே அப்படின்லாம் சொன்னாடா வேடிக்கை வேடிக்கையா ஒரு காமெடி சீன் மாதிரி அமைச்சு போச்சு ராமாயணத்துல ராமர் பார்த்தா இது ஒன்றும் வழிக்கு வரதா தெரியல சொன்னார் நான் தான் என்கேஜ்டாக இருக்கேன் ஃப்ரீயாக இருக்கான் என்னுடைய தம்பி அதோ பார் கர்ணசாலை மேலே உட்காந்துருக்கான் இந்த சமயத்தில் ஏதோ ப்ரூஃப் லீக்கேஜ் போல இருக்கான் அவர் கர்ணசாலையில் மேலே உட்காந்து லக்ஷ்மணர் சரி பண்ணியிருந்தேன் அதோ பார் மேலே உட்காந்துருக்கான் அவனானா போய் கேட்டுக்கோ அப்படின்னு வேடிக்கையாக அனுப்பிச்சிருக்கான் லக்ஷ்மணர் இங்கேருந்து பார்த்துட்டே இருக்கடா அண்ணா நம்மளை பிடிச்சி இருக்கிறார் பத்தியா அவங்க பண்ணுறாரு கிண்டல் அடிக்கிறாரு அப்படின்னு சரி நாம கொஞ்சம் ஜாலியில் சேர்ந்துப்போம் அப்படின்னு சூர்பனகா வந்து இவரை கேட்ட உடனே சொல்றாரு லக்ஷ்மணர் நீ என்ன கல்யாணம் பண்ணியா அதை பத்தியா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஆனா வேலைக்காரியா தான் இருக்கும் ஏன்னா நானே வேலைக்காரன் ஸோ வேலைக்கார ஸ்டேட்டஸ் ஓகேனா சொல்லு அப்படின்னா இவளுக்கு கோபம் வந்துருக்கு கொஞ்சம் கோபம் இப்பயே வந்துருக்கு சொன்னா சரி அண்ணா இப்ப என்ன சொல்றேன் உங்க அண்ணா தான் எனக்கு சுவாமி அதிலே போய் கேளு அப்படின்னா திருப்பி ராமன் கிட்ட போனா இதெல்லாம் பாசிபிள் இல்லைன்னுட்டா இப்படி மாத்தி மாத்தி பந்தாடின உடனே அவளுக்கு ரொம்ப கோபம் வந்துதான் தன்னுடைய அந்த சுந்தரமான ரூபத்தை எல்லாம் விட்டுட்டு ராட்சசியா மாறினாலாம் எல்லாம் இந்த அசிங்கமும் அப்படி இருக்காள் குருப்பி இந்த சீதை இவனால வந்தது இப்பயே அவளை சாப்பிடுறேன் பாரு அப்படின்னு பாய போனாள் பாய போன உடனே உடனே லக்ஷ்மணனுக்கு கோபம் வந்து சீர்றார் ஆனாலும் கோபத்தை காணிச்சு விட மாட்டார் ராமபிரான ஒரு நிமிஷம் பார்க்கறான் அப்படி கண்ணாரு ராம சொல்றார் அங்கலீனம் அப்படின்னார் ஒரே வார்த்தை தான் அங்கலீனம் அப்படின்றார் அங்கலீனம் பண்ணிடு அப்படின்றார் ஏன்னா கொஞ்ச நாட்டுகள் கொல்லக்கூடாது காட்டையே கொண்டதுக்கு ரீசன் வேற நம்ம சொல்லிட்டோம் இங்க சூப்பரக்கையே அந்த மாதிரி ஒரு கட்டம் வர கொல்லக்கூடிய கட்டம் அதனால அங்கலீனம் பண்ணிடுவோம் எடுத்தார் வாழ கொடிய வாழால் முற்றை அறுத்தார்